ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம இப்போ ரெயின்போ யூகாலிப்டஸை பற்றி பார்க்க போகிறோம். ரெயின்போ யூகாலிப்டஸ் மரங்கள் பார்க்க ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. அவற்றின் துவர்ப்பு நறுமணத்துடன் மிகவும் வண்ணமயமானது. ரெயின்போ யூகாலிப்டஸ் அதன் பட்டைகளை உரிப்பதால் அது ஒரு நியான் பச்சை நிற உள்ளடுக்கை வெளிப்படுத்துது. காலப்போக்கில் அதன் அடுக்கு காற்று வெளிப்படுவது இது வெவ்வேறு வண்ணங்களில் முதிர்ச்சி அடையுது. அதுவும் பிரகாசமான சிவப்பு, ஆரஞ்சு, நீலம், இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா போன்ற நிறங்களில் இருக்கும். வெவ்வேறு அடுக்கள் வீழ்ச்சியடையும் போது ஒவ்வொரு வண்ணங்களாக தோன்றும். மற்ற வெளிப்படும் பகுதிகள் வயதாக தொடங்கும். இந்த செயல்முறை ஒரு கண் கவர் காட்சியாக உருவாக்கப்படுது. இது பல வண்ண கிரேயான்ஸ் வைத்து வரைந்த படம் போன்று இருக்கும். கருப்பு நிறத்தால் மூடப்பட்டிருக்கும். பின்னர் அடியில் இருக்கும் வண்ணங்களை வெளிப்படுத்துது தொடங்குது. ரெயின்போ யூகாலிப்டஸ் என்பது வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள ஒரே யூகாலிப்டஸ் மரம். இந்த மரம் முக்கியமாக பிலிப்பைன்ஸ், நியூகினியா மற்றும் இந்தோனேஷியில் காணப்படுது. இது அதிக மழை பெறும் வெப்பமண்டல காடுகளில் வளருது. இந்த மரம் அதன் சொந்த சூழலில் 250 அடி உயரம் வரை வளருது. அமெரிக்காவில் ரெயின்போ யூகாலிப்டஸ் ஹவாய் மற்றும் கலிபோர்னியா, டெக்சாஸ் மற்றும் புளோரிடாவிலும் தெற்கு பகுதியில் காணப்படுது. உறைபனி இல்லாத காலநிலையில் வளருது. அமெரிக்க கண்டத்தில் மரம் 100 முதல் 125 அடி உயரத்துக்கு மட்டுமே வளருது. இந்த மரத்தை மிண்டனவோ காம் அல்லது ரெயின்போ காம் என்று அழைக்கப்படுது. ரெயின்போ யூகாலிப்டஸ் இந்த மரம் அதிக வணிக பொருள் செய்ய பயன்படுது. இதன் மெல்லிய அடுக்கு பட்டைகள், வெள்ளை காகிதம் முக்கிய மூலப்பொருட்கள் கூழ் மரத்துக்கு ஒரு சிறந்த ஆதாரமாகும். இது கூழ்மர தோட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தும் இனமாக கருதப்படுது. ஏனெனில் இவை இயற்கையாகவே பூச்சி மற்றும் நோய் பிரச்சனையை எதிர்க்கும் மற்றும் நம்ப முடியாத அளவுக்கு வேகமாக வளரும். வருடத்திற்கு 3 அடி வரை வளரும். இந்த மரம் வெள்ளை பூக்களை உருவாகுகிறது மற்றும் மிதமான அகலமான பசுமையான இலைகளையும் கொண்டிருக்குது. இலைகளில் நறுமண எண்ணெய் உருவாகவும் சுரப்பி இருக்குது. இதன் தெளிவற்ற நறுமணம் இருந்த போதிலும் மற்ற யூகாலிப்டஸ் இனங்களுக்கு நன்கு அறியப்பட்ட அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யாது.